பேருந்து கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தியதன் விளைவாக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் கொந்தளித்திருக்கிறார்கள். மகளிர் மிகவும் வேதனைப்பட்டு இந்த அரசின் மீது மிகப்பெரிய வேதனை கங்குகளை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா பகுதிகளிலும் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இதில் அனைத்து எதிரணியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன. இது நாளைக்கு வருகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலே இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி நல்லதொரு ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஒரு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கான ஒரு ஆரம்பம் என்று நான் நினைக்கிறேன். அதே போன்று இந்த போராட்டம் பஸ் போக்குவரத்து துறையில் ஏற்பட்டிருக்கிற அவலங்கள் நீங்குகிற வரை தமிழ்நாட்டிலே தொடரும் என்றும் தளபதி அறிவித்திருக்கிறார். அதோடு சிறை நிரப்பு போராட்டத்தையும் அவர் அறிவித்திருக்கிறார். அந்த சிறை நிரப்பு போராட்டத்திலும் இந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்பதோடு இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் எங்கள் மாநில பொதுச்செயலாளர் அபுபக்கர் எம்எல்ஏ மற்றும் உள்ள நிர்வாகிகளை கலந்து கொண்டு நான் அறிவிக்கிறேன், இந்த சிறை நிரப்பு போராட்டத்திலும் இந்திய முஸ்லீம் லீகு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பங்கேற்கும், சிறை செல்லவும் நாங்கள் தயார். இந்த பேருந்து கட்டணத்தை திரும்ப பெறுகிற வரை அதனை எதிர்த்து செய்யக்கூடிய எல்லா முறைகளுக்கும், எல்லா செயல் திட்டங்களுக்கும், எல்லா ஆர்ப்பாட்டங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் நாங்களும் உடனிருந்து வெற்றி பெற செய்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்.